புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியாக அறிவிக்கப்பட்ட ஸ்விஸ்குமாரை காப்பாற்ற முயற்சி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் லலித் ஜெயசிங்கவின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபரான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஊர்காவற்றுறை நீதவான் ஏஎம்எம் ரியால் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு இதன்போது அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதால் அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் ராகரத்னம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வா ஆகியோர் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் சந்தேகநபரை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை வித்யா கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜன் விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட சிசிடிவி காணொலிகளை மன்றில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீகஜன் இந்தியாவிற்கு செல்ல முயன்றபோது விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மன்றில் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட ஐவரிடம் பெறப்பட்ட வாக்கு மூலம் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவிடம் இதுவரை வாக்குமூலம் பெறப்படவில்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார். நேரமின்மை காரணமாக வாக்குமூலம் வழங்க முடியாது என அவர் தெரிவித்ததாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்குடன் தொடர்புடைய அனைத்து வாக்குமூலங்களையும் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ஊர்காவற்துறை நீதவான் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளாா்.